श्रीकान्तो मातुलो यस्य जननीसर्वमङ्गळा जनकशङ्करो देवः तं वन्दे कुञ्जरानणम् अरुणां करुणातरङ्किताक्षीं धृतपाशाङ्गुशपुष्पवानचापाम् अणिमादुबिरावृतामयूकैरहमिध्येव विभावये भवानीं समरविजयकोटी सादगानन्दधाटि मृदुगुणपरिपेटी मुख्यकादम्बवाटी मुनिनुदपरिपाटी मोहिताजाण्डकोटि परमशिववधूटी पादुमां कामकोटि உத்ய தினத்யுதிமிந்து கிரீட்டாம் துங்க குச்சாம் நயனத்ரையுக்தாம் ஸ்மேரமுகீம் வரதாங்குஷபாஷம் அபீதிகரே பிரபஜே புவனேஷி எல்லாருக்கும் நமஸ்காரம் தேவி மகாபாகவதம் அப்படின்னு சொல்லக்கூடியதான அத்புதமான ஒரு கிரந்தத்தை நம்ம சிந்தனை பண்ணுறதுன்னு பரதேவதையனுடையதான ஆக்ஞையினால் அம்பாருடைய அபாரமான ஒரு கருணையை நம்ம சிந்தனை பண்ண போகிறோம் ஜெகன் மாதாவினுடைய வைபவத்தை பிரத்யக்ஷமாகவே தேவி பாகவதமானது ஆச்சரியமாக சொல்லுறது தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம்னு சொல்லக்கூடியதான நான்கு புருஷார்த்தங்களையும் இந்த தேவி பாகவதத்தை கேட்ட மாத்திரத்திலேயே அடையலாம் அப்படிங்கிறா கடினமான காரியங்கள் ஒன்றும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை யாகங்களோ ஹோமங்களோ யஜ்யங்களோ பண்ணணும்னு தேவையில்லை தேவி பாகவதத்தை பக்தியோட சிரவணம் பண்ணினாலே அவனுக்கு தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் நாலுமே கிடைக்கிறதுன்னு வியாசாச்சாரியான் ரொம்ப விசேஷமாக தேவி பாகவதத்தினுடைய அற்புதமான ஒரு வைபவத்தை சொல்லியிருக்காள் அந்த தேவி பாகவத கதாசிரவணத்தை சகலவிதமான முனிவர்களுக்கும் சூத பௌராணிகர் விசேஷமாக சொல்கிறார் அப்போ எல்லா முனிவர்களுமா சேர்ந்து கொண்டு சூதர்கிட்ட கற்கரா ராசுவாமி வியாசாச்சாரியால் பரதேவதையான புவனேஸ்வரியை விசேஷமாக ஆராதனை பண்ணினர் அப்படின்னு சொன்னாலே முதன் முதல்ல இந்த தேவி பாகவத கதாசிரவணத்தை யாருக்கு வியாசர் பண்ணி வச்சாருங்கிறதையும் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கறா அப்போது அந்த ரிஷிகள் அத்தனை பேரும் கேட்ட கேள்விக்கு சூத பௌராணிகர் சொல்கிறார் முதன் முதல்ல இந்த தேவி பாகவத ஸ்ரவணத்தை தேவி பாகவதத்தினுடைய அற்புதமான ஒரு வைபவத்தை தன் பிள்ளையான சுக்கருக்கு தான் வியாசாச்சாரியால் பண்ணி வச்சா அந்த சுக்கன் இந்த தேவி பாகவதத்தினுடைய மகிமையினால் பரதேவதையினுடைய பாதார விந்தத்தை அடைஞ்சார் அப்படின்னும் தேவி பாகவதத்தினுடைய மகிமையானது யாராலையுமே சொல்ல முடியாதது மகா உத்தமமானது பரதேவதையனுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியது இந்த கிரந்தத்துக்கு மேலான ஒரு கிரந்தம் கிடையாது பதினெட்டு புராணங்களும் பதினெட்டு புராணங்களை விடவும் விசேஷமான புராணமாகவும் சதுர்வேத சாரமாகவும் நான்கு வேதங்களுடைய சாரமாகவும் இந்த புராணமானது பிரகாஷிக்கிறது அப்படின்னு விசேஷமாக சூத பௌராணிகர் அங்கே இருக்கக்கூடியதான ரிஷிகளுக்கெல்லாம் சொல்கிறார் அப்போது அங்கே இருக்கிறவ அத்தனை பேருமா சேர்ந்து கொண்டு ரிஷிகள் அத்தனை பேரும் சேர்ந்து கொண்டோ சூதர் கிட்ட சுவாமி நீங்கள் சொல்கிறது எல்லாமே வாஸ்தவந்தான் சுகமகரிஷி யானவர் எப்படி பிறந்தார் வியாசாச்சாரியாளுக்கு எந்த விதத்தில் பிறந்த சுகருடைய வரலாறையும் நீங்கள் விசேஷமாக எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறான் எல்லா ரிஷிகளும் சேர்ந்து கொண்டும் அப்போது அந்த சூத பௌராணிக்கரும் அவர்களுக்கு நீங்கள் என்ன சந்தேகங்கள் எல்லாம் கேட்குறீங்களோ எல்லாத்தையும் சொல்கிறேன் வியாசாச்சாரியால் வியாசாச்சாரியாளுக்கு சுக்க மகரிஷியானவர் எப்படி பிறந்தாருங்கிறதையும் சொல்கிறேன் கேளுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு முந்நூறு சமயம் என்ன பண்ணுறாருன்னு கேட்டாக்க வியாசாச்சாரியால் சிந்தனை பண்ணுறாரா இந்த மாதிரி சாதாரணமான பக்ஷி பறவைகளுக்கு கூடவும் தன்கு தன்னுடைய புத்தர்களிடத்தில் அபிமானம் இருக்கே அத்தனை விதமான ஜாதிகள்லையும் அத்தனை விதமான மிருக ஜாதிகளாக இருந்தாலும் சரி பக்ஷிகளாக இருந்தாலும் சரி மனுஷர்கள இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் தங்களுடைய பிள்ளைகளிடத்தில் அவர்களுக்கு அதீதமான ஒரு பாசம் உண்டோ புத்திரன் இல்லாதவன் புத்துங்கிற நரகத்துக்கு போயிடுவான் நமக்கோ புத்திரனே இல்லையே நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே புத்திரோற்பத்திக்கு என்ன வழி பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு வியாசாச்சாரியாளுக்கு விசேஷமாக புத்திரன் வேணும் அப்படிங்கும்படியான இச்சையானது ஏற்பட்டது அப்படின்னு ஒரு ஆசை ஏற்பட்டது அப்பேற்பட்ட வாச்சே வியாசாச்சாரியாள் அந்த வியாசாச்சாரியாளுக்கே இப்படி ஒரு ஆசையா அப்படின்னு கேட்டாக்க ஞானி நாமபிஜேதாம்சி தேவி பலாதாகிருஷ்ய மோஹாய மகாமாயா பிரயஷ்டதி அப்படிங்கிறது தேவி மகாத்மியம் அதாவது ஞானிகளுடைய சித்தங்களையும் பலவந்தமாக இழுத்து மோகத்தில் செலுத்தக்கூடியவள் பராசக்தி அப்படின்னு மகாமாயையை விசேஷமாக சொல்லியிருக்காள் அந்த மகாமாயையினுடையதான ஒரு மாயையாலத்தான் வியாசாச்சாரியாலும் புத்தோற்பத்தியை விரும்பி நின்றுது அப்படின்னா அந்த மாயைக்கு திருமூர்த்திகளும் தப்ப முடியாது மும்மூர்த்திகளும் காரியங்களை பண்ணுறது மாயையின் துணை கொண்டு தான் மாயை இல்லைன்னு சொன்னாக்க சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் மூணுமே கிடையாது மாயைக்கு உட்பட்டு தான் சத்வரஜஸ்தமோ குணங்கள் ஏற்படுறது சத்வரஜஸ்தமோ குணங்கள் தான் பிரம்மா விஷ்ணு ருத்ரன்னு சொல்லக்கூடிய மூன்று தேவதைகளுக்கும் இருக்குது அந்த குணங்களால் தான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கிற மூன்று தொழில்களை மும்மூர்த்திகளும் பண்ணுறா அப்படின்னா மும்மூர்த்திகளே மாகைக்கு உட்பட்டவர்கள்னு சொன்னாக்க ருஷிகளும் மாகைக்கு உட்பட்டவர்கள் தான் அந்த மாகையை எப்பொழுது விலகியே இருக்கணும் மாகையை பீடிக்க கூடாதுன்னு சொன்னாக்க ஞானஸ்வரூபத்தோட கூடி இருக்கிற பரதேவதை ஆராதனை பண்ணறதை தவிர்த்து வேற எந்த வழியும் கிடையாது எந்த தேவி மகாமாயாங்கிற ஸ்வரூபத்தில் இருக்காடோ அதே தேவி தான் ஞானாம்பிகையாகவும் இருக்கா அவளே தான் ஞானத்தை கொடுக்கணும் அப்போது ஏதோ ஒரு காரியம் நிகழணுங்கிறதுக்காக தான் வியாசருடைய மனசில் தனக்கு புத்திரன் வேணும் அப்படிங்கும்படியான எண்ணமானது ஏற்பட்டது அப்போ என்ன ஆகுது புத்திரோற்பதிக்கு எந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லும்படியான ஒரு சிந்தனை அவர் மனசுக்குள்ள ஓடிண்டே இருக்கு எந்த சுவாமியை வேண்டிக்கிறது புத்திரன் வேணுங்கிறதுக்காக எந்த தெய்வத்தை குறித்து ஆராதனை பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்க அந்த சமயம் சாக்சாத் நாரத மகரிஷியானவர் வியாசாச்சாரியார தேடிண்டு வரும்பொழுது வியாச நாரதரை பார்த்த உடனேயே அவருடைய குடில்ல அவர் கர்கியம் கொடுத்து பாத்தியம் கொடுத்து ஆச்சனையும் எல்லா விதமான உபச்சாரங்களையும் பண்ணி நாரதர்கிட்ட கட்கர் சுவாமி ரொம்ப காலமாக புத்திரன் வேணுங்கிற எண்ணமானது என் மனசில் தோன்றி கொண்டே இருக்குது எனக்கு புத்திரன் வேணும் புத்திரோத்பத்தி ஏற்படணும்னு சொன்னாக்க எந்த தெய்வத்தை நான் விசேஷமாக ஆராதனை பண்ணணும் எந்த அது மாத்திரம் இல்லாமல் எந்த தெய்வமானது குணங்களையும் கடந்தது குணங்களுக்கு வசப்படாமல் விளங்கக்கூடியது அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கோ எந்த தெய்வத்தை ஆராதனை பண்ணினாக்க அத்தனை தேவதைகளையும் ஆராதனை பண்ணின பலன் கிடைக்கிறது எந்த தெய்வமானது எல்லாவற்றிற்கும் மேம்பட்டு பிரகாஷிக்கக்கூடியது மாய அப்பாற்பட்ட தெய்வமானது எது எல்லாத்தையுமே நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லுங்கோன்னு சாட்சாத் வியாசாச்சாரியாலும் நாரத மகர்ஷியை பார்த்து கேட்க நாரதர் சொல்றா சுவாமின்னு நீங்கள் கேட்ட அத்தனை கேள்விக்கும் எனக்கும் சரியான பதில் தெரியல இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் கேளுங்கோ இந்த கேள்விகள் அத்தனையும் முருங்க ஒரு சமயம் நான் கேட்டேன் பிரம்மதேவர் என்ன பண்ணினர்னு கேட்டாக்க அதே கேள்வியை கிட்ட கேட்டார் பிரம்மதேவரானவர் மகாவிஷ்ணுவை பார்த்து சுவாமி நீங்கள் தான் அத்தனை பேருக்கும் ஈஸ்வரனாக இருக்கேள் நீங்கள் தான் சகலவிதமான காரியங்களையும் பண்ணுறேள் சிருஷ்டிக்கக்கூடிய நானும் சம்ஹரிக்கக்கூடிய ருத்ரரும் உம்முடைய ஆக்னையில் தான் பண்ணுறோம் நினைச்சு கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் சதா தியானம் பண்ணிண்டே இருக்கலே நீங்கள் யாரை தியானம் பண்ணுறேள் எதுக்காக தியானம் பண்ணுறேள் எந்த தெய்வத்தை நீங்கள் தியானம் பண்ணுறேங்கிறத சொல்லுங்கோ அப்படின்னு பிரம்மாவானவர் சாக்ஷாத் மகா மகா விஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணிக்கும்போது அப்போ மகாவிஷ்ணுவும் சொல்றாரா அப்பா நீ சிருஷ்டி பண்ணுறதும் நான் ரட்சிக்கிறதும் ருத்ரன் சம்ஹாரம் பண்ணுறதும் சாட்சாத் பராசக்தியினுடைய சக்தி நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் அவருடைய சக்தியானது ஒரு க்ஷணமே நம்மளை விட்டு போயிடுத்துன்னு சொன்னாக்க நம்ம மூணு பேராலையும் அசைவதற்கு கூட முடியாது அத்தனைக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவள் பராசக்தியான அவள் ஒருத்தி தான் அவளுடைய இச்சையினால தான் நம்ம மூணு பேரும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை எல்லாம் பண்ணுறோம் ஜகத்துக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கப்பட்டவள் ஜெகன் மாதாவான புவனேஸ்வரி தான் அந்த புவனேஸ்வரியானவள் ஆனவள் சக்கல ஜகத்தையும் சிருஷ்டி பண்ணி கொண்டு அந்த பிரம்மாண்டங்களுக்குள்ள நம்ம மூணு பேரையும் சிருஷ்டி பண்ணி இந்த மாதிரி காரியங்களை பண்ண சொல்லியிருக்கா சிருஷ்டியாதி மூன்று காரியங்களையும் பண்ண சொல்லி நம்மளை ஏவினதுனால அதனால் நம்ம இந்த காரியங்களை பண்ணுறோமே தவிர்த்து என்னாலையும் ஆராதனை பண்ணக்கூடிய தெய்வமானவள் சாட்சாத்து புவனேஸ்வரி தான் அந்த பராசக்தி சகல புவனத்துக்கும் ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள் அதனால புவனேஸ்வரிங்கிற திருநாமமானது அவளுக்கு ஏற்பட்டது லீலா மாத்திரமாக கோட்டிக்கணக்கான பிரம்மாண்டங்களையும் சிருஷ்டி பண்ணக்கூடியவள் சிருஷ்டி பண்ண வேகத்திலேயே கோட்டிக்கணக்கான பிரம்மாண்டங்களையும் சமஹரிக்கக்கூடியதான வல்லமையும் பொருந்தினவள் அந்த புவனேஸ்வரியானவள் சர்வத்திற்கும் ஈஸ்வரியா இருக்கிறவள் அதனால சத்தா அந்த புவனேஸ்வரியைத்தான் நானும் ஆராதனை பண்ணுறேன்னு சாட்சாத் மகாவிஷ்ணுவும் பிரம்மா கிட்ட சொல்கிறார் அது புவனேஸ்வரியான ஜெகன் மாதா சகல உலகங்களுக்கும் ஈஸ்வரியாக இருக்கா அவளே தான் அத்தனை காரியங்களையும் பண்றா கேனோபனிஷத்துல சொல்லி இருக்கிறா போல நெருப்பானது அம்பாளுக்கு பயந்து தான் பிரகாசிக்கிறது காற்றானது அம்பாளுக்கு பயந்துதான் வீசுறது அது போன்ற எல்லா விஷயங்களையும் லோகங்களில் அம்பாளுக்கு பயந்து தான் நடக்கிறது அவருடைய ஆக்மேக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கிறது இதை கேனோபனிஷத்தினுடைய தாத்பரியமானது தேவி மகாபாகவதத்திலேயே பின்னாடி ரொம்ப விஸ்தாரமாக சொல்லியிருக்கா அதில் மாத்தம் இல்லாமல் திரிபுரா ரகசியத்துலேயும் கேனோபனிஷத் போன்ற ஒரு சரித்திரமானது வரது அப்படி கேனோபனிஷத்தை விளக்கும்படியான சரித்திரங்கள் இது போன்ற தேவி பாகவதத்திலையும் திரிபுரா ரகசியத்துலேயும் ரொம்ப விசேஷமாக சாக்ஷாத் பகுஷோபமானாம் உமாம் ஹைமவத்தியம்னு சாக்ஷாத் அம்பாடே தோன்று இந்திரனுக்கு தன்னுடைய ஸ்வரூபத்தை உணர்த்தரா அப்படின்னு அதி விசேஷமாக சொல்லுவா அம்பாருடைய மகிமையை வந்து யாராலையும் சொல்லவே முடியாது சாக்ஷாத் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணினர் புவனேஸ்வரியான ஜெகன் மாதா தான் பஞ்சகிருத்தியங்களையும் பண்றா